ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான டோரா கேக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பவுலில் ரெண்டு முட்டை வந்து உடச்சி போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கரெக்டாக 2.5 கப் வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கட்டி இல்லாமல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 3 கப் மைதா வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு கப்பாக வந்து மெஷர் பண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பால் வந்து தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த லெவல் வரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் கரெக்டாக 1 டேபிள்ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் ஹனி. ஹனி வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கிடைக்கும். நல்லா வந்து பேட் வந்து இந்த லெவலுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுடைய கேக் வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும், நல்லா எம்மியாக இருக்கும். இப்போ நான் ஒரு பேனில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் 1/4 கப் வந்து மெஷர் பண்ணி இந்த கேக் பேட்டரை வந்து நான் இந்த பேனில் ஊற்றிருக்கேன். அதை வந்து ஒரு லிட் போட்டு 1 மினிட் வரையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து திருப்பி போட்டோன்னா இந்த மாதிரி அழகான டோரா கேக் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரியே எல்லா கேக்கையுமே வந்து நம்ம சுட்டு சுட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் எல்லா கேக்கையுமே இது போல் வந்து சுற்ற எடுத்து வச்சுக்கிட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, அதே மாதிரி எம்மியாக டேஸ்டியாக இருக்குது. இப்போ வந்து நான் இதில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணி ரெண்டையுமே ஒன்றா வந்து வச்சுருக்கேன். பாருங்கள், நீங்கள் வந்து எந்த பிராண்ட் க்ரீம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நியூட்டெல்லா, ஹர்ஷீஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்க க்ரீமாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு இதை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோ ஒரு ஸ்மூத்தியாக ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்குது இந்த கேக்கு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இதோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.